Hey guys, TV ஓட எவலூஷன்ஸ் பார்த்தா நிச்சுக்கோங்களே CRT TV வந்தது. அதுக்கு அப்புறம் LCD, அப்புறம் LED, OLED, QLED. இப்படி இவ்ளோ வெரியேஷன்ஸ் ஆஃப் TV வந்து ஆக்சுவலா லான்ச் பண்ணி நல்ல ரிலீஸ் லீங்ல போயிட்டு இருந்தது. சோ இப்போ LED-ய கம்பேர் பண்ணும்போது எல்லாரும் QLED-க்கு ஆக்சுவலா பிரெஃபர் பண்றாங்க. என்ன ரீசன்? பிக்சர் குவாலிட்டி தான். நம்ம அப்ப CRT ல இருந்து LCD-க்கு பிரெஃபர் ஆனோம், அதுக்கு அப்புறம் வந்து LED-க்கு வந்தோம். சோ இப்ப LED ல இருந்து நெக்ஸ்ட் கட்டத்துக்கு OLED QLED இந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து இப்ப நிறைய பேர் வந்து பிரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்குள்ள ரீசன்ஸ் வந்து பிக்சர் குவாலிட்டி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும், LED-க்கும் QLED-க்கும் இருக்கிற ஒரு சில வித்தியாசங்கள் என்ன அப்படினு பார்த்தோம்னா, QLED ஒரு சாண்ட்விச் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சாண்ட்விச்ல உங்களுக்கு வேண்டிய லேயர் வந்து நீங்க நடுவுல ஆட் பண்ணி அதை சாப்பிடும் போது உங்களுக்கு எப்படி ஒரு டேஸ்ட் கிடைக்குதோ அதே மாதிரிதான் இந்த QLED-லயுமே. அந்த LED-க்குள்ளே ஒரு மூணு லேயர் இருக்கும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சிம்பிளாவே சொல்றது லேயர்ஸ் என்னென்ன, ஒரு பேக் லைட், அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஸ்கிரீன். பேக் லைட் படுறது மூலமா உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து வேற விஷுவல் தான் நீங்க வந்து பாக்குறது. இதே QLED-ன்னு வச்சுக்கோங்களேன், பேக்லைட், அதுக்கப்புறம் ஒரு குவாண்டம், அதுக்கப்புறம் வந்து முன்னால ஒரு ஸ்கிரீன். சோ உங்களுடைய பேக்லைட் ஃபுல்லாவே இந்த குவாண்டம் டாட் கிறிஸ்டல்ல படுறது மூலமா, அதுக்கப்புறம் அது மூலமா வர ரிஃப்ளெக்ஷன் தான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல வருது. இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி ஸ்கிரீன்ல வரும்போது உங்களுடைய பிக்சர் குவாலிட்டி வந்து பல மடங்கு சூப்பரா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தரிங்கா இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போதே லிவ் இன் த பிக்சர், ஃபீல் த பிக்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்குள்ள இருக்கிறமே உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது LED-யை கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு உயர்ந்தது அப்படின்னு சொல்ல முடியுது. அதனாலதான் இப்ப நிறைய பேர் வந்து LED-ல இருந்து QLED-க்கு வந்து ஆக்சுவலா ஜம்ப் ஆயிட்டு இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்றத சொல்லியே ஆகணும். MI சைட்ல இருந்து QLED TV 4K வந்து ஆக்சுவலா வந்து லான்ச் பண்ண போறாங்க. அப்கமிங் December 21 வந்து மார்க்கெட்டுக்கு ஆக்சுவலா சேல்ஸ் ஆகுது. இந்த டிவி எதுக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு டாப் 5 ரீசன்ஸ் தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். நீங்க ஆல்ரெடி இதோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்த்திருப்பீங்க, பட் ஒரு 5 ரீசன்ஸ் எதுக்கு இது வாங்கணும்ன்றத இன்னைக்கு நம்ம வீடியோ செக்ஷன்ல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு நல்ல ஒரு மேசிவ் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்பிளே சைட்ல இருந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியுது. சோ உங்களுக்கு கலர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பிரைட்டா, சூப்பரா, கிறிஸ்பியா, நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுது. உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் ஹை குவாலிட்டியில தெரியும், அண்ட் ரொம்ப ஸ்மூத்தரிங்கா இருக்கும் அப்படின்றத மட்டும் சொல்ல முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோடைய சவுண்ட் சிஸ்டம், அதாவது ஆடியோ சைட் போய் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 30 வாட்ஸுக்கான ஒரு ஸ்பீக்கர் வந்து ஆக்சுவலா அவங்க கொடுத்துருக்காங்க. சோ இந்த 30 வாட்ஸ்ல 2 ட்வீட்டர், அது மட்டும் இல்லாம ஒரு 4 மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்து ஆக்சுவலா வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. சோ இப்படி எனேபிள் பண்ணும்போது இந்த 30 வாட்ஸ்க்கான அவுட்புட் வந்து கொஞ்சம் நல்லா மேசிவா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ளே நிறைய ஸ்டீரியோ சவுண்ட் மோட்ஸ் வந்து இதுல ஆக்சுவலா எனேபிள் பண்ணிருக்காங்க. சோ சவுண்ட் சைடு வந்து உங்களுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது, கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் இருக்கும் அப்படின்றது வந்து சொல்ல முடியுது. சோ நீங்க லிசன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம டால்பி ஆடியோவும் இதுல வந்து எனேபிள் பண்ணிருக்காங்க. சோ டால்பி விஷன் ஆடியோ சைட்ல பார்த்தோம்னா டால்பி ஆடியோ ரெண்டுமே இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஒரு மினி தியேட்டர் நீங்க எக்ஸ்பீரியன்சஸ் பண்ணலாம். 30 வாட்ஸ் வந்து சவுண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு மீ தியேட்டர், நீங்க வீட்டுக்குள்ள ஒரு ஹோம் தியேட்டர் செட் பண்ணி எப்படி நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி இருக்கும். சோ இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. சோ இங்க நான் வச்சிருக்கிற என்னோட ஸ்பீக்கர்ஸ் மொத்தமாவே சவுண்ட் சிஸ்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 வாட்ஸ் தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஒரு சிஸ்டமுக்கு 25 வாட்ஸ், பட் இதை நீங்க அப்படியே கொஞ்சம் டிவியோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த 30 வாட்ஸுக்கு அந்த சவுண்ட் சிஸ்டத்தோட நீங்க ஒரு மூவியோ இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும், சவுண்ட் சைடு நல்லாவே இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியுது. நெக்ஸ்ட் வந்து இதோடைய யூஐ பத்தி எல்லாம் கண்டிப்பா பேசவே ஆகணும். சோ யூஐ வந்து பேட்ச்வால் 3.5 வந்து ஆக்சுவலா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இது இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் புது டிஸ்கவரி இருக்கும். சோ பேட்ச்வால் 3 ல இருந்து 3.5 இப்போதான் ரீசெண்டா வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. சோ இந்த டிவில உங்களுக்கு பேட்ச்வால் 3.5 கிடைச்சது வந்து ரொம்ப சூப்பர் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் அது மட்டும் இல்லாம மத்த எம்ஐ எல்லா டிவிக்குமே பேட்ச்வால் 3.5 சப்போர்ட் வந்து ஆக்சுவலா வந்துட்டே இருக்குன்னு சொல்ல முடியுது. சோ அது மட்டும் இல்லாம மத்த என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதுல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு டாப் ஃபீச்சர்ஸ் எல்லாம் போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த யூனிவர்சல் சர்ச்
சர்ச் வந்து எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு நிறைய ஓடிடி ஆப்ஸ் வந்து நீங்க வந்து டிவியில் எனபிள் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க சர்ச் பண்ணும்போதெல்லாம் இந்த யூனிவர்சல் சர்ச் மூலிமா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ என்ன வேணுமோ நீங்க டக்குன்னு சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லைவ் டிவி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அப்புறம் உங்களுடைய ஸ்மார்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஸோ நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்டட் காட்டுவாங்க. அண்ட் யூசர் சென்டர், இந்த டிவியோடைய இன்னொரு சைடு வந்து ஆண்ட்ராய்ட் 10 ரன் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம உள்ளே வந்து ஆண்ட்ராய்டோடைய அந்த சாரி குரோமோடைய அந்த குரோம் காஸ்ட் பில்டிங் வந்து ஆக்சுவலாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஓரளவுக்கு அப்கிரேடான ஒரு டிவி அப்படின்றத சொல்ல முடியுது. மூணாவது ஃபீச்சர் கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும், வீஆர்டெக்கோடைய 64 Core 855 ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர் சைடு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ப்ராசஸர் வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸர் வந்து உங்களுக்கு ஆடியோ ப்ளஸ் வீடியோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராக டெவலப் பண்ணி உங்களுக்கு விஷுவல் காட்டுற ப்ராசஸர் தான். ஸோ நல்லா நீங்கள் எக்ஸ்பீரியன்சஸ் பண்ண முடியும், ஒரு நல்ல ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்ல முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் 2GB ரேம் 32GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாகவே எனக்கு தெரிஞ்சு 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் நான் பார்த்துருந்தேன் டிவி சைட்டில் வந்து. பட் இந்த 32GB அப்படின்றது வந்து ரொம்ப மேசிவ் அப்படின்னு சொல்ல முடியுது. நெக்ஸ்ட், இது ஒரு முக்கியமான ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி தான். இந்த QLED டிவியில் நீங்கள் கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். பிகாஸ் இதில் 4K 60fps அதுக்கப்புறம் வந்து 5fps இன்புட் லேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலிமா வந்து கேம்ஸ்லாம் நீங்கள் விளையாடும் போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இது இந்த சைபர் பங்க் 2077 இதெல்லாம் நீங்கள் PSP-ல விளையாடும் போது, ப்ளே ஸ்டேஷன் விளையாடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டிவி மூலிமா பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் போர்ட்ஸ் சைட்லாம் போய் பார்த்தோன்னா 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 USB போர்ட்டு, ஒரு ஆப்டிகல், அதுக்கப்புறம் வந்து 3.5 வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக ஒரு மல்டிபிள் போர்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த கடைசி ரீசன் எதுக்கு இது வாங்கணும் அப்படின்னா இதோடைய ப்ரைஸ் தான். ஸோ ப்ரைஸ் பார்த்தோன்னா ஒரு 55,000 வந்து ஆக்சுவலாக சேல்ஸ் வருது. அண்ட் ஒரே கலர் வேரியன்ட் மெட்டாலிக் கிரே, இதில் கலரை பார்த்து தான் பண்ண போகிறோம் டிவி தானே. ஸோ ஒரே மெட்டாலிக் கிரே 55,000 ஆக்சுவலாக சேல்ஸ் வருது. இந்த டிவி 55,000 அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். பட் QLED டிவியில் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் தான் ரொம்பவே சீப்பஸ்ட்டு தான் சொல்ல முடியும். பிகாஸ் மற்ற டிவியை கம்பேர் பண்ணும்போது இதில் எந்தெந்த டிவி நான் கம்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோடைய இந்த QLED டிவி தான். ஸோ என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 62,000 வந்து ஆக்சுவலாக சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி OnePlus உடைய டிவி பார்த்தோம்னா அது 84,000 சேல்ஸ் வருது, அதாவது சாரி அது நியர்பை 85,000 சேல்ஸ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு டிவி அதான் மார்க்கெட்டில் நல்ல சேல்ஸில் இருக்கிற ரெண்டு பிராண்டான இந்த OnePlus சாம்சங், இவங்கள ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த எம்ஐ டிவி வந்து ஓரளவுக்கு சீப் தான் சொல்ல முடியுது 55,000. உங்களுக்கு யாருக்காவது QLED டிவி வாங்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தைரியமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் ஃபீல் பண்ண முடியும். அண்டு மற்ற எம்ஐ டிவி என்னென்னலாம் நீங்கள் பார்த்தீங்களோ அந்த ரிமோட் பட்டன்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் சேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவிக்காக தனியாக தான் ரிமோட் எதுவுமே அவங்க எதுவும் ரெடிலாம் பண்ணல. அங்கே என்ன இந்த ரிமோட் நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி ரிமோட்டும் இதில் சேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாமே இதுதான். இதோடைய சேல் வந்து December 21 வந்து சேலுக்கு வருது. ஸோ மற்றதெல்லாம் இவங்க சைட்லேயே நீங்கள் போய் பார்த்து என்ன ஏது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த டிவியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் இந்த டிவிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றலாம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ எம்ஐயோட இந்த QLED 4K டிவி பற்றின ஒரு 5 ரீசன்ஸ் ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டோம் எதுக்கு இந்த டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 5 ரீசன்ஸ் வேலிட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அண்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஓகே மற்றது கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நினைக்கிறீங்களான்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அண்ட் இந்த டிவிஸ் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ உங்களை இது போன்ற சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோ செக்ஷன் நான் மீட் பண்ணுறேன். அண்டர் திஸ் பாய் அண்ட் சைன் ஆஃப் பை சி மோலி ஃப்ரம் மௌலி டெக் ஃபார் ஆல்.